வணக்கம், இது ப்ராஃபிட் ட்ரேடிங் லெவல்ஸ். நான் உங்கள் நடேசன். இந்த வாரம் மார்க்கெட் முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். அதில் வந்து ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நிஃப்டி. நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மார்னிங் வந்து மார்னிங் ட்ரேடிங் லெவல்ஸ் நம்ம கொடுக்குறோம், அதுக்கப்புறம் மிட் டைம் ட்ரேடிங் லெவல்ஸ் கொடுக்குறோம், ஈவினிங் ட்ரேடிங் லெவல்ஸ் அதுவும் கொடுக்குறோம். நம்மளுடைய டெலகிராம் சேனல் நேம் வந்து ப்ராஃபிட் ட்ரேடிங் லெவல்ஸ் தமிழ். அந்த டெலகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நியூஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுபோக ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக்ஸ் அப்படிங்கிற வீடியோஸும் நம்ம பண்ணுறோம், டெக்னிக்கல் அப்படின்றத நம்ம பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட்டை பற்றி இப்போ பார்க்கலாம். நிஃப்டி நிஃப்டி டெய்லி கேண்டிலில் முடிஞ்ச கேண்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வீக்லி பார்த்துக்கலாம். வீக்லி நெகட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. வீக்லி கேண்டில் நெகட்டிவாக இருக்குது, டெய்லி கேண்டில் நெகட்டிவாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் கொஞ்சம் இறங்க வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொரு நாளும் காலையில் 9:30 மணிக்கு நம்ம வீடியோ போடுறோம். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி என்ன நடக்கும் அப்படின்ற ட்ரெண்டு தெரியும். திருச்சியில் வர 29ஆம் தேதி காலையில் 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும், அதாவது நெக்ஸ்ட் சாட்டர்டே 11 to 1 ஸ்டாக் மார்க்கெட் பேசிக், அதுக்கப்புறம் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு உண்டான வழிகள் அப்படின்றத வந்து நம்ம கிளாஸாக பார்க்க போகிறோம். நடக்கிற இடம் மத்துவ சபா அப்படின்ற இடத்துல நடக்குது. இந்த நம்பருக்கு நீங்கள் மிஸ்டு கால் விட்டிங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் புக் ஆகிடும். 9606046823 இந்த நம்பருக்கு நீங்கள் மிஸ்டு கால் விட்டிங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் புக் ஆகும். திருச்சியில் நடக்குது. அப்படி இல்லைன்னா இந்த ஃபார்ம் அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். இதில் நீங்கள் திருச்சி இல்லாமல் வேறு ஊராக இருந்தாலும் அந்த ஊரை நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த ஊரில் ஃப்ரீ கிளாஸ் நடக்கும்போது உங்களை காண்டாக்ட் பண்ணி சொல்லுவாங்க. இந்த ஃபார்ம் வந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழேயும் இந்த லிங்க் இருக்குது. திருச்சி மீட்டிங் அப்படின்றதோட லிங்க் இருக்குது. மிஸ் பண்ணாமல் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். எப்பயுமே நம்ம நிஃப்டி ஸ்பாட் லெவல் வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்ணுறோம். எப்பயுமே ஸ்பாட் லெவல் அப்படின்றது தான் கிட்டத்தட்ட சரியாக இருக்கும். அடுத்து பேங்க் நிஃப்டியை பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்பாட் லெவல் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை காலையில் புட் எடுக்கலாமா கால் எடுக்கலாமா அப்படின்றது எக்ஸ்பைரி அன்னைக்கு மட்டும் நம்ம ஸ்பெஷலாக ஒரு கால் கொடுக்குறோம். அது வந்து ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை காலையில் வந்து நம்ம கொடுக்குறோம். அதை வாட்ச் பண்ணி பாருங்கள். இது நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஓவரால் ட்ரெண்ட் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. 29,600 வந்திருக்கு இல்லைங்களா, இதை உடச்சி கீழே போகிற மாதிரி தான் இருக்குது. இந்த வீக்லி கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். வீக்லி கேண்டில் கொஞ்சம் எப்படி இருக்குன்னா வீக்லி கேண்டில் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. இந்த கேண்டில் ரொம்ப இறங்கி கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்கு. இது ஃபர்தராக வந்து இந்த கேண்டிலோட க்ளோஸ் 30,942, இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா பாசிபிள் இருக்கும். ஆனால் மேலே ஓப்பன் ஆகிற மாதிரி தெரில, கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. டெய்லி கேண்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டெய்லி கேண்டில் பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வீக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றது 31,250. கொஞ்சம் மேலே போனாலுமே மறுபடியும் கீழே தான் வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் மேலே போனாலும் கீழே தான் வர்ற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு நாளும் நம்மளோட வீடியோஸ் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு டேவுடைய எவ்வளோ தூரம் போகும் வருன்றது நம்ம வந்து சொல்லிகிட்ருக்கோம். ப்ராஃபிட் ட்ரேடிங் லெவல்ஸ் டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மண்டே ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வரைக்கும் இந்த கேண்டிலோட ஃபார்மேஷன் வந்து கொஞ்சம் செல்லிங்கில் தான் இருக்குது. அடுத்து கமாடிட்டிஸ் பார்த்துடலாம். கமாடிட்டிஸில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அலுமினியம் பார்த்துடலாம். நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் அது ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். அலுமினியத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று ரேஞ்ச் அப்படிங்கிறது இந்த 136.50 to 138.10 இதுதான் நேற்று ரேஞ்சாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துருந்தோம். கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்குது. நேற்று நம்ம கோடு போட்டு காமிச்சிருக்கோம் இந்த ரேஞ்ச், இதுக்குள்ளே தான் போக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி. அடுத்தது நம்ம காப்பர் பார்க்கலாம். காப்பரை பொறுத்த வரைக்கும் 426.60 வரைக்கும் நேற்று வர்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அது இந்த 1.272 அந்த ரேஞ்சு கரெக்டாக தொட்டுட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு.
பை அப்படிங்கிறது 431 63க்கு மேலே தான் பைன்னு சொல்லியிருந்தோம், அது வந்து போகலை. இந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ளே தான் நேற்று நடந்துட்டு இருந்திருக்கு. அடுத்து குருடாயில் பார்க்கலாம். குருடாயில் பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து 3772 வரைக்கும் வர மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ கொஞ்சம் ரெக்கவர் ஆகியிருக்கு, பெரிய அளவில் ஒன்றும் ரெக்கவர் ஆகலை, அதனால் இது கொஞ்சம் வீக்காக தான் இருக்குதுன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட் நம்ம நேற்று நடந்ததை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம், அதுக்கப்புறம் வந்து ஓவரால் ட்ரெண்டை பார்த்துடலாம். கோல்டை பொறுத்த வரைக்கும் 42570 வரைக்கும் போயிட்டு கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வரும்னு பார்த்தோம். அதுவும் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னா வாங்கினவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணுறாங்க, திருப்பி ஏறத்தான் போகுதுங்கிறது அர்த்தம். ப்ராஃபிட் புக்கிங்னால் மறுபடியும் ஏறும், செல்லிங்னா ஏறாது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். நேற்று நம்ம ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம், கொஞ்சம் ஏறிட்டு ப்ராஃபிட் புக்கிங் வரும்னு பார்த்தோம். ஆனால் பையிங்கில் தான் இருக்குது, கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே வந்திருக்கு. அடுத்தது லெட் மினி பார்க்கலாம். லெட் மினியை பொறுத்தவரைக்கும் நம்ம செல்லிங் தான் சொல்லியிருந்தோம், இந்த 142.50 நினைக்கிறேன், சாரி 143.18 அது வரைக்கும் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துருந்தோம். கரெக்டாக அந்த ஓப்பனிங்கிலேருந்து கீழே வந்துருச்சு. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம், நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸ் இப்போதைக்கு பை இல்லை, செல்லிங்கில் தான் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி நேற்று சொல்லியிருந்தோம். 139 மேலே தான் பையன்னு சொன்னோம், கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிருக்கு. இது வந்து பெரிய அளவில் வந்து மேலே போகலை, வீக்லியில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து நிக்கல். நிக்கலை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் எவ்வளோ சொல்லணும்னு சொல்லியிருந்தோம்னா ஓவரால் வீக் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். நேற்று வந்து இந்த 928 வரைக்கும் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்னு நினைக்கிறேன். அது கரெக்டாக வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு பார்க்கலாம். அடுத்து சில்வர். சில்வரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ரேஞ்ச் சொன்னோம், 48460 போயிட்டு கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் போயிட்டு ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு மறுபடியும் மேலே போயிட்டு மறுபடியும் கீழே முடிஞ்சிருக்கு. அடுத்து ஜிங்க் மினி. ஜிங்க் மினியை பொறுத்த வரைக்கும் நம்ம செல்லிங் தான் சொல்லியிருந்தோம், 163.50 வரைக்கும் வரும்னு எதிர்பார்த்துருந்தோம், அதே போல் வந்திருக்குது. இப்போ வீக்லி ட்ரெண்ட் அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அலுமினியம். அலுமினியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 22 ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் முடிஞ்சிருச்சு, இன்னும் திங்கக்கிழமையிலேருந்து நெக்ஸ்ட் கான்ட்ராக்டில் தான் நம்ம ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும், பார்க்கலாம். இருந்தாலும் ஓவரால் ட்ரெண்ட் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஓவரால் ட்ரெண்ட் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருக்குதுன்னு சொன்னால் ட்ரெண்டு வீக்காக தான் இருக்குது. இந்த லோ இருக்கு இல்லைங்களா, 134.50, இதை உடைக்கிற மாதிரி தெரியுது. நெக்ஸ்ட் வீக் வெயிட் பண்ணி பார்ப்போம், ட்ரெண்டு கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது அலுமினியம் பொறுத்த வரைக்கும், வீக்காக தான் இருக்குது. அடுத்த ஸ்டாக்கு காப்பர். காப்பரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா இங்கே சப்போர்ட் எடுக்குது, அதனால் கொஞ்சம் எங்கே சப்போர்ட் எடுக்குது, இந்த ஒரு நேராக சப்போர்ட் எடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன பார்க்குறோன்னா கொஞ்சம் நெக்ஸ்ட் வீக்கு மேலே போகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நெக்ஸ்ட் வீக்கு 450 வரைக்கும் கூட போகிற மாதிரி தெரியுது, ஏன்னா குறைஞ்சபட்சம் 444 வரைக்கும் போகிற மாதிரி இருக்குது. கேண்டில் ஃபார்மேஷன் அப்படி தான் முடிஞ்சிருக்கு, அடுத்த கான்ட்ராக்டில் எப்படி ஓப்பன் ஆகுதுன்றதை பார்த்துட்டு நம்ம சொல்லலாம். கேண்டிலோட ஃபார்மேஷன் பையிங்கில் தான் முடிஞ்சிருக்கு, பையிங் தான் போகிற மாதிரி இருக்குது அடுத்த வாரம். குருடாயில் வீக்லி. குருடாயில் வீக்லி டெய்லி அவர்லி இது நேற்று வந்து இவ்வளோ பெரிய கேப் டவுன், இவ்வளோ பெரிய ரெட் கேண்டில் ஓப்பன் ஆனனால அடுத்த வாரத்துக்கு இந்த ரெட் கேண்டில் ஃபஸ்ட்டு தாண்டணும், தாண்டினா மட்டும்தான் வந்து நமக்கு பாசிபிள் பை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த ரெண்டு கேண்டிலோட ஃபார்மேஷன் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா கொஞ்சம் இறங்குற மாதிரி தான் தெரியுது, டெய்லி கேண்டிலோட ஃபார்மேஷன் இறங்குற மாதிரி தெரியுது. வீக்லி கேண்டில் ஓகே, டெய்லி கேண்டில் கொஞ்சம் இறங்குற மாதிரி தான் தெரியுது. ஹவர்லி கேண்டில் இப்போதைக்கு பை, நேற்று கூட செல் சொல்லியிருந்தோம், அந்த செல் வந்து மறுபடியும் கீழே தான் வர்ற மாதிரி இருக்குது, கொஞ்சம் கீழே வரட்டும், வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். குறைஞ்சபட்சம் 3777 அது வரைக்கும் வர்ற மாதிரி தான் இருக்குது. குரூடு ட்ரெண்டு வீக்காக தான் இருக்குது. கோல்டு. கோல்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா கோல்டு ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் வீக்லி
இது வந்து 44,000 வரைக்கும் போகிற மாதிரி தெரியுது. கோல்டு வந்து 44,000, இன்னும் 1,300 பாயிண்ட் ஏறுற மாதிரி தான் இருக்குது. இதோட ட்ரெண்டு நமக்கு அப்படி தான் இண்டிகேட் பண்ணுது. 44,000 ஃபுல் பையிங்கில் தான் இருக்குது. இடையில சின்ன ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது வேணால் வரலாம், அது வந்து நான் உங்களுக்கு மண்டே டியூஸ்டே சொல்கிறேன். ஓவரால் ட்ரெண்டு 44,000 வரைக்கும் போகிற மாதிரி இருக்குது. அடுத்து லெட்டு மினி, லெட்டு மினியோட ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லெட்டு மினியோட ட்ரெண்டு டெய்லி கேண்டில், ஹவர்லி கேண்டில். லெட்டு மினி அடுத்த வாரத்தில் கொஞ்சம் மேலே போகிற மாதிரி தெரியுது. இது சப்போர்ட் எடுத்திருக்கு, அதனால் அடுத்த வாரத்தில் கொஞ்சம் மேலே போகிற மாதிரி தான் இருக்குது. ஒரு கேண்டில் கொஞ்சம் ரெட்டாக இருக்க மாதிரி இருக்குது. நாளைக்கு இந்த இடத்துல இப்படி டச் பண்ணிவிட்டு இந்த மஞ்சள் பாக்ஸ் மாதிரி ஒரு கேண்டில் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் மேலே போகிற மாதிரி இருக்குது. லெட்டு மினி கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குது. நேச்சுரல் கேஸ், நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, நேச்சுரல் கேஸ் வந்து கரெக்டாக 1.618 போயிட்டு தான் வந்திருக்கு. பையிங்கில் தான் இருக்குது. நேச்சுரல்ஸ் அடுத்த வாரம் பை தான் போக வாய்ப்பு இருக்குது. அடுத்த வாரம் நேச்சுரல்ஸ் பை தான் போக வாய்ப்பு இருக்குது. குறைஞ்சபட்ச டார்கெட் 151 வரைக்கும் போகிற மாதிரி இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நிக்கல், நிக்கலை பொறுத்த வரைக்கும் வீக்காக தான் இருக்குது. வீக்காக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. டெய்லி கேண்டில் கூட, டெய்லி கேண்டில் கூட வீக்காக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓவரால் ட்ரெண்ட் வந்து வீக்காக தான் இருக்குது. பார்க்கலாம், நாளைக்கு என்னமோ கொஞ்சம் ரெக்கவர் ஆகிற மாதிரி தான் தெரியுது. படம் கிராஃப் அப்படி தான் நமக்கு காட்டுது. கொஞ்சம் ரெக்கவர் ஆகிற மாதிரி இருக்குது. ஓவரால் ட்ரெண்டு டவுன். ரெண்டு நாளைக்கு திங்கள் செவ்வாய் வரைக்கும் ரெக்கவர் ஆகிற மாதிரி இருக்குது. அடுத்தது சில்வர். கோல்டு ஏறின அளவுக்கு சில்வர் ஏறலை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி கேண்டில் பார்க்கலாம். கோல்டு செல்லிங் தான் வர மாதிரி தெரியுது. இந்த 1 ஹவர் கேண்டில் பாருங்களேன், 3 கேண்டில் இப்படியே போயிட்டாங்க. நாளைக்கு செல்லிங் வர மாதிரி இருக்குது. ஓவரால் ட்ரெண்டும் கொஞ்சம், ஓவரால் ட்ரெண்டு அப்படின்றது கோல்டு பாசிட்டிவ், அதனால் சில்வரும் கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. திங்கள் செவ்வாயில் இறங்கிட்டு மறுபடியும் ஏறுற மாதிரி தெரியுது. திங்கள் செவ்வாய் கொஞ்சம் வீக்காக இருக்குது ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும். ஜிங்க் மணி அந்த ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் மாற்றிடுவாங்க, அதனால் வந்து நம்ம நெக்ஸ்ட் கான்ட்ராக்டில் பார்க்கலாம். இருந்தாலும் அடுத்த வாரம் ஜிங்க் மணி ரெக்கவர் ஆகிற மாதிரி தெரியுது. கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குது, ரெக்கவர் தான் ஆகிற மாதிரி தெரியுது. ஒரு 4 ரூபா 5 ரூபா ஏறுற மாதிரி தெரியுது. 166-167 வரைக்கும் அடுத்த வாரத்தில் வர்ற மாதிரி தெரியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.